எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, மயில் இறகை வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம், எந்த விஷயத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மயில் இறகை வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தது, மாத்திரைகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மயில் இறகை வந்து ஃபைலுக்குள்ளே, ஹாஸ்பிட்டல் ஃபைலுக்குள்ளே வச்சுருங்க. இதே குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களோட புக்ஸில் வச்சுருங்க, ஸ்கூல் பேக்கில் வச்சுருங்க. இதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு மயில் இறகை வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், 40 நாள் பூஜை ஷெல்ஃபில் வச்சுட்டு, மயில் இறகை வந்து அந்த எனர்ஜிலேயே இருக்கணும், 40 டேஸ் பூஜா ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கணும். வச்சுட்டு 21 நாள், 40 நாளைக்கு அடுத்தது 21 நாள் பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த மயில் இறகை எடுத்து எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ வைக்கிறப்போ பண வரவு அந்த இடத்துல நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபேமிலியில் வந்து ஹாப்பினஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா, வந்து மயில் இறகை நீங்கள் உங்களோட பூஜை ஷெல்ஃப்லேயே வச்சு டெய்லியும் வந்து விளக்கேற்றிட்டு வாங்க, ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க, நல்ல ஃபேமிலி ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக பண்ணி பாருங்க, மயில் இறகுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு. தேங்க்யூ.